ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குளரில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலே இருந்த குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பரான் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தாம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கயிராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவள் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. My dear brothers and sisters in Jesus Christ, greetings and congratulations to all of you on this most important pilgrimage in this wonderful land of Canada. On this very special day, I am also duty bound to convey the most gracious blessings and best wishes from the Bishop of Jaffna, Right Reverend Dr. Justin Gnanaprakasam, and from each and every parish priest of your lovely parishes back home Sri Lanka. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பாதத்தில் மீண்டும் ஒரு தடவை நாம் அனைவரும் ஒன்றாக கூடியுள்ளோம். அன்னையினுடைய பிள்ளை ஒரு பொழுதும் அழிவதில்லை. ஒரு ஆயனுடைய மறையுரையில் பின்வருமாறு அந்த மறையுரையை அவர் சொல்லி முடித்தார். எமக்குள் எந்த அளவிற்கு தெய்வீகம் வளர்கிறதோ அதே அளவிற்குத்தான் நாமும் மற்றவர்களை தேடி நாடி செல்வோம். அன்னையை தேடி நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இன்றைய அழகான நற்செய்தியில் அன்னை மரியாள் தன்னுடைய உறவு நிலை
தேடி செல்லுகின்றாள். ஏன், அவள் ஒரு கடவுளுடைய தாயாக இருந்த பொழுதிலும் அந்த அளவுக்கு அவளுடைய தெய்வீகம் வளர்ந்திருந்தது. அந்த தெய்வீகத்தின் உச்சக்கட்டம் தன்னுடைய உறவினரை சந்திக்க செல்லுகின்றாள். கிறிஸ்மஸ் பலுகெதியில் வருது. ஒரு கண் மூடி முழிக்க முதல் இப்பொழுது கூட உங்களுக்கு கடந்த வருடம் நடந்த கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் பார்ட்டி இன்னும் அந்த களைப்பே போயிருக்காது, அல்லது அந்த வாங்கின உடுப்பு கூட இன்னும் அழகாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ஷாப்பிங் செய்வதற்கு ஒரு அம்மா போகின்றார். அந்த மோலுக்குள் போய் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் ஆரம்பிக்கின்ற பொழுது சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறான், என்ன உடுப்பு வாங்கலாம், எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பையன், பெரிய ரிச்சான ஆள் இல்லை, காலையில் செருப்பு இல்லை, சப்பாத்து இல்லை, பெரிய உடுப்பு பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு உடுப்பாக தெரியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் போய் பார்க்குறதும் வைக்கிறதும் பார்க்குறதும் வைக்கிறதும் இப்படியாக அவருடைய ஷாப்பிங் நடக்குது. இதை இந்த அம்மா கவனித்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் அந்த தம்பியிடம் போய் எனக்கு ஒரு உதவி செய்வியா என்று அந்த கேட்ட பொழுது அவனுக்கு ஒரு சிரிப்பாக இருந்தது. இவ்வளவு ரிச்சான அம்மா வந்து என்னிடம் உதவி கேட்கிறாளே என்று சொல்லி அப்பொழுது அவர் சொன்னார், என்ன உதவி என்றாலும் செய்யலாம், ஆனால் நீங்கள் இவ்வளவு ரிச்சாக இருந்தேன் என்னட்ட உதவி கேட்குறீங்களே என்று சொல்லி அந்த தம்பி சொன்னார். அப்பொழுது அந்த அம்மா சொல்லுவா, தம்பி எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் திருமணம் செய்து நன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்தில் வாழுகின்றார்கள், நான் தனியே இருக்கின்றேன். எனக்கு நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி, நான் உனக்கு தருகிற கிறிஸ்மஸ் கிஃப்ட் அதை சந்தோஷமாக வாங்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது இவனுக்கு சரி யோசிக்கிறார், என்ன என்னிடம் உதவியை கேட்டு பின்பு தான் எனக்கு உதவி செய்வதாக, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன், தேங்க்யூ ஸோ மச். அப்பொழுது அந்த தாய் அவனுக்கு வேண்டிய எல்லா உடுப்பு காலுக்கு போடுவதற்கு சாக்ஸ் எல்லாம் வடிவாக வாங்கி பேக் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் கார்டு எழுதி, ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ் யூ ஒன்றெல்லாம் எழுதி அழகாக அப்படி கொடுத்துட்டு அவர் தேங்க்யூன்னு பண்ணி அந்த அம்மா அது முடிய அப்படியே இறங்கி மோளை விட்டு வெளியில் போக, ஹே லேடி, அம்மா திரும்பி பார்க்குறான், ஹாய் லேடி, திரும்பவும் திரும்பி பார்க்குறான், யூ யூ யூ, அவள் திரும்பி வாரான். அவ்வளவு கேட்டான், ஆர் யூ காட், ஆர் யூ காட், ஐ ஆம் ஆஸ்கிங். ஷி வாஸ் லாஃபிங், நோ ஐ ஆம் நாட் காட். பதில், ஐ ஆம் நாட் காட் பட் ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட். அதான் அவள் சொன்ன பதில், I am not God, but I am a child of God. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ரெண்டாவது பதில், We are not God, but we are child of God. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், மரியாள் தன்னுடைய அந்த உறவினரை சந்திப்பதற்காக மட்டுமல்ல, அந்த உறவினர் அந்த நேரத்திலே அந்த கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கின்ற பொழுது தனக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் வரிகள் எல்லாம் அவளுக்கு தெரிய பெரிதாக தெரியவில்லை, மாறாக அவளை தேடி நாடி செல்லுகின்றாள் நீண்ட தூரம். இப்பொழுது நீங்களும் பல தூரம் இந்த இடத்துக்கு வருவதற்கு எத்தனையோ நாளுக்கு முதல் சில வேளைகளிலே லீவு போட்டு எத்தனையோ நாளைக்கு முதல் ஆயத்தம் செய்து நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். எதற்காக என்றதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் அல்லது இந்த இடத்துக்கு நாங்கள் எதற்காக வருகின்றோம், ஒன்று எங்களுடைய ஆழமான விசுவாசம், ஆழமான விசுவாசம் வேறு எதுவும் அல்ல, அன்னை மேலும் ஆண்டவர் மேலும் நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஆழமான விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டமும் சாட்சியும் தான் இங்கே இருக்கின்றீர்கள். நான் கிணலுக்குள், சிலர் வீலுக்குள் இருந்த பொழுதிலும் ஏன் எங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டமும் அந்த ஆழமான விசுவாசத்தினுடைய வெளிப்பாடும் தான் அன்பார்ந்தவர்களே, வேறு எதுவும் அல்ல. ஆகவே இரண்டாவதாக அந்த வெளிப்பாட்டிலே நாங்கள் எப்பொழுதும் இங்கே இந்தளவு தூரத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மீண்டும் நாங்கள் வீடு செல்லுகின்ற பொழுது
எப்படியான எண்ணத்தோடு நாங்கள் செல்லுகின்றோம் என்பதுதான் எங்களுடைய அழைத்தல், அந்த சேலஞ்ச். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து போகின்றோம். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் அன்றென்றும் அப்படியே இருப்போம், அப்படி அல்ல. புதிய மாற்றத்தோடு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இங்கே வந்து போகின்ற பொழுது எங்களுடைய மனதிலே ஆழமான விசுவாசம் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அந்த அன்னையினுடைய அந்த பணி, அந்த அன்னை எந்த அளவிற்கு தன்னுடைய அந்த அழைத்தலை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அந்த உறவினர்களுக்கு உதவி செய்ய விரைந்தாலோ அப்படியாக எங்களிடமும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அதனால் தான் இங்கே வந்திருக்கின்றோம். எத்தனையோ மோல் இருக்கு, எத்தனையோ கடைகள் இருக்கு, அங்கே சென்றிருக்கலாம் என்று நீங்கள். ஆனால் ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், எதையுமே கடையில் வாங்க முடியாத அந்த அன்னையினுடைய அன்பையும் அந்த அன்னையுடைய பாசத்தையும் அந்த அன்னையிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பல வரங்கள் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள், அதற்கு நாங்கள் நன்றியாக இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அழைத்தலையும் எங்களுடைய அந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது எப்படியான உணர்வோடு நாங்கள் செல்ல போகின்றோம்? அந்த தம்பி, அந்த சின்ன பையன், அவன் கேட்ட கேள்வி வேற எதுவும் கேட்கவில்லை, ஐயோ கோட், கடவுளை அவன் அந்த பெண்மணியில் அவன் கண்டான். அதனால் தான் அவன் கேட்கிறான் ஐயோ கோட். அதற்கு பதிலாக அவளும் ஐ அம் நாட் அ கோட், ஐ அம் எ சைல்ட் ஆஃப் காட், அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும், ஆகிய கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவுகின்றவர்களாக அந்த உணர்வோடு எங்களிடம் நிறைய இருக்கலாம். இருப்பதிலே நாங்கள் கொடுப்பதில் எப்பொழுதும் நிறைவு காண வேண்டும். கொடுப்பதிலே அன்னை எப்பொழுதும் நிறைவு கண்டாள், அதைத்தான் இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த இடத்தில் நானும் நீங்களும் நிற்கின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன பையன் சொன்ன சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பையன், ஒவ்வொரு நாளும் ஒரே இடத்தில் நின்று ஏதாவது யாரும் தருவார்களா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். யார் போகிறவர்கள் வருகிறவர்கள் கொடுத்துட்டு செல்வார்கள். இந்த நிலையை, இந்த சம்பவத்தை ஒரு பெரியவர் அடிக்கடி கண்டு கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் காணுவார் இந்த பையன் அதில் நிற்கிறான். ஒரு நாள், தம்பி, ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறேன், நீ இதில் நின்று பிச்சை எடுத்துக்கொண்டு அல்லது உதவி தேவை கொண்டிருக்கிறாய். நான் உதவி இருக்கல, பிச்சையும் எடுக்கல. எனக்கு தர வேண்டியதை கடவுள் யாருக்கோ கொடுத்திருக்கிறார், அவர்கள் எனக்கு கொண்டு வந்து தருகிறார்கள், அவர்கள் தரும் வரை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பிச்சை எடுக்கவில்லை, நிமிந்து என்று சொன்னான், நான் பிச்சை எடுக்கவில்லை, உதவியும் கேட்கவில்லை. எனக்கு தர வேண்டியதை கடவுள் எனக்கு தர வேண்டியதை இன்னும் ஒருவரிடம் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அன்பார்ந்தவர்களே இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்வின் செய்தியாக எடுத்து செல்வோம். பல துன்பங்கள், கஷ்டங்கள், இடம்பெயர்வுகள் இவர்களை விட்டு இந்த அழகான பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நாங்களும் எங்களுடைய உறவுகளை, அந்த மரியாள் நீண்ட தூரம் தேடி சென்றாள், நீண்ட பயணம் சென்றாள். ஆகவே நாங்களும் அந்த நீண்ட தூரத்தில் இருக்கின்றவர்கள், கஷ்டங்கள் துன்பங்களில் இருக்கின்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய இந்த திருப்பயணம் இன்னும் இன்னும் அதிகமாக அன்னையினுடைய பரிந்துரையினாலும் ஆண்டவருடைய ஆசையினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏன், நாங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். வேறு வேடிக்கைக்கு வரவில்லை அல்லது வருடா வருடம் வருகின்றோம் என்று இல்லை, மாறாக இந்த விசுவாசத்தும் இந்த நம்பிக்கைக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அந்த பணி எது என்று நாங்கள் கேட்கவும், நாங்கள் ஏன் இங்கே இருக்கின்றோம், இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம், அல்ல இந்த இடத்தை நாங்கள் வாழுகின்றோம், அதற்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த விசுவாசம் செயல்பாட்டில் இருக்க வேண்டும். சின்னப்பர் சொல்வார், இல்லை என்று சொல்லி சொன்னால் அது விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடு தான் எங்களுடைய உறவுகளும் நாங்கள் மற்றவர்களை தேடி செல்ல வேண்டும். அன்னை மரியாள் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு கடிதம் அனுப்பவில்லை, செய்தி அனுப்பவில்லை, உதவிதே என்றால் என்னிடம் வாரும் என்று சொல்லி, மாறாக அவளே தேடி சென்றாள். ஆகவே நாங்களும் தேடி செல்ல வேண்டும், ரீச் அவுட் என்று சொல்லுவார்கள். இங்கே அண்மையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை டேவிட் அடிகளார் ஒரு சில சம்பவங்களை என்னோடு காரில் வருவோம் பகிர்ந்து கொண்டால் இந்த நேரத்தில் அதை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவிரியாளராகவும் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியும் விரிவிரியாளராக இருக்கின்ற அவர் அங்கே யூனிவர்சிட்டி, ஜெட்னா யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற பிள்ளைகளோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்து கொண்டிருந்ததாம். அந்த வேளையிலே அங்கே இருக்கின்ற பல மாணவர்கள், வெவ்வேறு இடங்களில் இருக்கின்ற மாணவர்கள் அங்கே படிக்க வருகின்றவர்கள் முதலாம் வருடம்
அந்த மாணவர்களுக்கு உதவியை கொடுப்பார்கள். ரெண்டாம் மூன்றாம் வருடம் அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு கிடைக்கின்ற ஒரு சிறு தொகை பணத்தோடு. ஆகவே இவர் சில அந்த கூட்டத்தில் இருந்த பொழுது வெளிநாட்டிலிருந்து ஒருவர் அங்கே சென்று அவருடைய தன்மைகளை கதைக்கின்ற பொழுது இவரெல்லாம் சேர்ந்து அந்த கலந்துரையாடலில் இவ்வாறு அந்த நபர் என்ன சொன்னார் என்றால், இறுதியிலே நான் 30 பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் 3000 30 பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி வைப்பேன் அவருடைய செலவுக்கு. இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்ன அன்பார்ந்தவர்களே, அவர்கள் ஒரு நாளும் கேட்க மாட்டார், ஒரு நாளும் ரிக்வெஸ்ட் வராது, நாங்கள் தான் தேடி செல்ல வேண்டும். அவர் இந்த வழியிலே நான் இந்த சந்தர்ப்பத்திலே இதை ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த அழைத்தல், எங்களுக்கு கிடைக்கிற சேலஞ்ச் இந்த வருஷம் மாதா எங்களுக்கு சொல்லுகின்றது, இது தேடி செல்லுங்கள், உதவிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி செல்ல வேண்டும். ஆகவே டொரண்டோவிலே இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அல்லது ஆன்மீக பணியகம் அல்லது பங்கு என்று சொல்லுகின்ற பொழுது டொரண்டோ மிகப்பெரிய அளவிலே ஒரு வலிமை மிக்கவர்களாக இருக்கின்றீர்கள், மிகப்பெரிய அளவிலே ஒரு சக்தி மிக்கவர்களாக இருக்கின்றீர்கள், மிகப்பெரிய அளவிலே ஆற்றல்களையும் திறமைகளையும் இந்த டொரண்டோ மாநகரத்திலே பல இடங்களிலே உங்களுடைய ஆற்றல்களும் திறமைகளும் வெளிப்படுவது ஏன் என்று சொல்லி சொன்னார் அன்பார்ந்தவர்களே, அது எங்களுக்கு கடவுளாலே கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம். அவை அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது இன்னும் இன்னும் அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், கொடுப்பதிலே நாங்கள் நிறைவு காணுவோம். பிதாச்சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.